ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மக்களவை தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓம் பிர்லா செகண்ட் டைமாக லோக்சபா ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இனிஷியலி, அதாவது 18th லோக்சபா செக்ஷன் தொடங்கும்போது ஒரு ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்தாங்க. அவரோட நேம் வந்து பத்ருபாய் மக்தப். அதுக்கு பிறகு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 93 பிரகாரம் இரண்டு மெம்பர்ஸை வந்து லோக்சபா ஸ்பீக்கராகவும் லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கராகவும் தேர்ந்தெடுப்பாங்க. லோக்சபா ஸ்பீக்கர் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் அறிவிக்கிறது வந்து ஜனாதிபதி. லோக்சபா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டேட் அறிவிக்கிறது ஜனாதிபதி. லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அண்டு ப்ரோட்டம் ஸ்பீக்கர், இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறது ஜனாதிபதி. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்டு லோக்சபா ஸ்பீக்கர் அண்டு லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லோக்சபா மெம்பர்ஸில் இருந்து இரண்டு நபர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. தென் கள்ளச்சாராய மரணங்கள் அறிக்கை தயார். தமிழக அரசாங்கம் ஒரு ஒன் மெம்பர் கமிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோகுல்தாஸ். இவர் வந்து ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபார்மர் ஜட்ஜாக இருந்திருக்காங்க. ஒன் மெம்பர் கமிட்டி கோகுல்தாஸ். தென் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல். ஸோ எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் சர்டைன் அலவன்சஸ் இருக்குது அண்ட் ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கேபினெட் மெம்பராக இவங்களை பார்ப்பாங்க. கேபினெட் மெம்பர்ஸுக்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கும் இருக்குது. அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இவரோட சேலரி அலவன்ஸுக்காகவே ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. சேலரி அலவன்ஸ் ஆஃப் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் பார்லிமெண்ட் ஆக்ட் 1977. ஸோ 1977 லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய சேலரி அலவன்ஸுக்காகவே தனி சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இவரை வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தில் பார்ப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அதாவது ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகணுன்னா மினிமம் லோக்சபா சீட்டில் டோட்டல் சீட்டில் 10% சீட்டாவது அந்த பார்ட்டிக்கு கிடச்சிருக்கணும். கிடச்சிருந்தால் மட்டும்தான் ஒரு பார்ட்டி வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியை கன்வெர்ட் ஆகும். 2014-2019 காங்கிரஸுக்கு வந்து 10%க்கும் கீழே தான் சீட்டு கிடச்சி, தற்போது வந்து 10%க்கு மேலே சீட்டு கிடச்சிருக்கு. இதனால் ராகுல் காந்தி வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டியாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கார். அண்டு சில லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்பாயின்மெண்ட் ஆனதுனால நிறைய கமிட்டீஸில் வந்து இவர் மெம்பராக ஆட்டோமேட்டிக்கலி அப்பாயின்மெண்ட் ஆவார். எஸ்பெஷலி கமிட்டி ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், கமிட்டி ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், எஸ்டிமேட் கமிட்டி. அண்டு நிறைய பியூரோக்ரஸி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது கமிட்டிஸ் இருக்கும், விஜிலன்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட்டோமேட்டிக்கலி மெம்பர் ஆவார். ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அதில் எல்லாம் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கமிட்டிஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவர் வந்து ஒரு மெம்பராக அப்பாயின்மெண்ட் ஆவார். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு. தென் முதல் முறை ஹஜ் பயணத்துக்கு ₹25,000 மானியம். சுப்ரீம் கோர்ட் 2012 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹஜ் பயணத்துக்கு சப்சிடி கொடுக்கறத வந்து சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணணும், இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குங்கிறத வந்து 2012 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனாங்க. இதை பார்த்துக்கோங்க. தென் வன உரிமை சட்டம் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2006 வன உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. 2006 இதோட டோட்டல் நெய்ம் பாருங்கள், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்டு அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெல்லர்ஸ் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. ஷெட்யூல்டு ட்ரைப், ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டெல்லர்ஸ் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புளுக்கு அவங்களுக்கான வன உரிமை, அதாவது அவங்களுக்கான ஃபாரஸ்ட் ரைட்டை கொடுக்கக்கூடிய சட்டம் தான் இந்த 2006 கொண்டு வரப்பட்ட சட்டம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வசிக்கிறதுக்கான உரிமை அண்ட் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய சில விஷயத்தை எடுக்கிறதுக்கான உரிமை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் பிரகாரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். தென் எடிட்டோரியல் பேஜ், தொடர்கதையாகும் ரயில் விபத்து. நம்ம ரீசன்ட்லி ஒரு ரயில் விபத்து நடந்திருக்கு, அது நமக்கு தெரிஞ்சது தான் வெஸ்ட் பெங்காலில். அதற்கு முன்னாடி வந்து ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்லி நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. இதற்கு ஒரு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, கவச், அதாவது ஆன்டி கொல்யூஷன் சிஸ்டம். இந்த கவச்சை வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை. கிட்டத்தட்ட எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் எல்லா ரயில்வே ட்ராக்லேயும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட்டை முழுமையாக தடுக்க முடியும்ங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வேக்கன்சி இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால வேலையில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பணி சுமை இருக்கிறதாகவும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே எல்லா வேக்கன்சியும் கண்டிப்பாக நிரப்பணும் அண்டு இந்த வேக்கன்சியை முழுமையாக பயன்படுத்தி கவச் சிஸ்டமை வந்து சீக்கிரமாகவே முழுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கவச் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே ஆக்சிடெண்ட்டை குறைக்கணுன்னா கண்டிப்பாக கவச் சிஸ்டம் எல்லா ரயில்வே ட்ராக்லேயும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆகணும். தென் கடற்கரை மாசை குறைக்க ரூபாய் 100 கோடியில் திட்டம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் பொல்யூஷன் தடுக்கிறதுக்காக 1991 கோஸ்டல் ரெகுலேஷன் ஸோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. திரும்ப 2011 திருத்தம் பண்ணியிருந்தாங்க. இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஸோன் பிரகாரம் கடற்கரையிலேருந்து மேக்ஸிமம் 500 மீட்டர் வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வைக்கக்கூடாது, அதாவது பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே வைக்கக்கூடாதுங்கிற ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஸோன் பிரகாரம். இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஸோன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 பிரகாரம் கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். தென் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்கீம், இந்த திட்டம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் இன்று பங்கேற்க கொறடா உத்தரவு. இதில் கொறடா பற்றி சொல்லியிருக்காங்க, விப் பற்றி சொல்லியிருக்காங்க. கட்சி கொறடா ஆர் விப், ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு விப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்துலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பிரிட்டிஷ் சிஸ்டம்லேருந்து கண்டினியூஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணும்போது அவங்க வந்து விப்புங்கிற ஒரு சிஸ்டம்மை கொண்டு வந்தாங்க, அதை கண்டினியூஸ்லி இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயும் ஒரு விப் இருப்பாங்க. அந்த விப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எல்லா மீட்டிங்லேயும், பார்லிமெண்ட் மீட்டிங், செஷன் மீட்டிங், இதில் எல்லாமே எல்லா மெம்பர்ஸும் அட்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் மெம்பர்ஸோடைய டிசிப்ளின் எல்லாமே கண்காணிச்சிட்ருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுறோம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற விஷயத்தை எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் விப்புக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் ஆசிய கோப்பை மகளிர் T20 போட்டி வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கப்போகுது. ஆசிய கோப்பை மகளிர் T20 போட்டி வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கப்போகுது.